அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலை வணக்கங்கள், குட் மார்னிங். பார்ட் ஒன் பாகுதியில இடம்பெற்றிருக்கிற தேசிய பரீட்சைகளுடைய பாஸ் பேப்பர் பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் 2020 கடந்த வருடம் இடம்பெற்று நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 5 வருடங்களை நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். அப்ப இதுல நான் எதிர்பார்க்கறது என்னன்னு சொல்ல, இந்த பாஸ் பேப்பர் பற்றிய பரிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். இந்த பார்ட் ஒன் 40 வினாக்கள் மிக முக்கியமான வினாக்கள் எடுக்கிற பிள்ளைகளுக்கு. அப்ப நிறைய பேர் வந்து இதுல தவற விடுறாங்க, ஆனா இலகுவான பகுதிகள், ஆனா கவனை இனத்தால தான் தவற விடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பயிற்சி இல்லை. அப்ப பாஸ் பேப்பர் எங்கட கையில இருக்கணும், ஒரு பிரிண்டட் டாக்குமெண்ட்டா எங்கட கையில இருக்கணும். அது புத்தகமா வாங்கி வைப்பீங்களோ அல்லது பிரிண்ட் பண்ணி வைப்பீங்களோ தெரியாது, ஒரு ஃபைல்ல கட்டி அந்த படங்கள் உங்களுக்கு பரிச்சயமாயிருக்கணும். அந்த படங்கள் சம்பந்தமான என்ன வினாக்கள் வருது அப்படின்னு சொல்லி நீங்க விளங்கி கொள்ளணும். அதுக்காக தான் அந்த பாஸ் பேப்பருடைய பார்ட் ஒன் பயிற்சி நான் உங்களுக்கு தரேன். அப்ப 40 புள்ளிங்கிறது ஒரு பெரிய ஒரு பகுதி, அதனால இதை கொஞ்சம் கவனத்துக்கொள்றது முக்கியமாக இருக்கும். ரைட். அப்ப கடந்த காலங்கள்ல நாங்க பார்ட் ஒன் பேப்பரை நாங்க மீட்டி கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு 2020 கடந்த வருடத்துடைய பாஸ் பேப்பரை பார்க்க போறோம். நான் அடிக்கடி சொல்றது, இந்த பாஸ் பேப்பர் செய்கிறதுக்கு அல்லது இந்த பரீட்சை எதிர்கோட்டத்துக்கு உங்களோட கையில பென்சில் இருக்கணும், இந்த முழு பதிப்புடைமை உரியது என்று சொல்லக்கூடிய எது வாசிக்க வேணும். ரைட். உங்களுடைய பாடங்கள் இலக்கங்கள் எல்லாத்தையும் சரியா பார்க்கணும். ஏன்னா வாசிக்கிறதுக்கு 10 நிமிஷம் உங்களுக்கு மேலதிகமாக வழங்கப்படுது. அப்ப அந்த வகையில முதலாவது சுட்டிலக்கமெல்லாம் நீங்க போட்டிருவீங்க, அறிவுறுத்தல்களை தெளிவா வாசிங்க. அதுக்கு பிறகுதான் நீங்க வினாக்களுக்கு வாசிக்கணும். இந்த வினாக்களை வாசிக்கின்ற பொழுது நீங்க பென்சிலால உங்களுக்கு மிக பொருத்தமான அல்லது ஊகிக்கக்கூடிய அல்லது சுவரான விதைகளுக்கு நீங்க முதலாவது மார்க் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு தெரியாத சம்பந்தமா யோசிக்கலாம். எப்பயுமே நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பார்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த பேப்பரோட கட்டி கொடுக்கறதால பென்சிலால மார்க் பண்ணிட்டு ஃபைனல் பண்ணிக்கல நீங்க பேனை யூஸ் பண்றது பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இடையில நாங்கள் மாற்றங்களை செய்யறதுக்கு அல்லது திருத்தங்கள் செய்யறதுக்கு இலகுவாக இருக்கும். பேனையால வெட்டி குத்தி கொண்டு இருக்கிறது வந்து அநேகமா பேப்பர் மார்க்கிங்கெல்லாம் இருக்காது. அதனால இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனத்திட கொள்ளுங்க. இன்னைக்கு வினாக்களை பார்ப்போம். இன்றைக்கு வினாக்கள் வந்து முதல்லேயே படங்கள் தராம முதல் 5 வினாக்கள் வந்து வினாக்கள் வடிவில் பிறகுதான் படங்களை நோக்கி போறதை நாங்க பாக்குறோம். அந்த வகையில நீங்க முதலாவது பாருங்க, 1 தொடக்கம் 5 வரையான ஒவ்வொரு வினாவுக்கும் மிக சரியான விடையை தெரிவு செய்க. ரைட். இதுல பாருங்க, இலங்கையுடைய வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகை ஓவியங்களுடைய உட்குடைவுகள் தொடர்பாக அங்க பேசப்படுது. ரைட். அதுல சுரண்டல் முறையில் வரையப்பட்ட யானையும் குட்டியும் என்ற ஓவிய காண கிடைப்பது. உங்களுக்கு தெரியும், இலங்கையுடைய வரலாற்றுக்கு முற்பட்ட கால கலைப்படைப்புகள்ல போன கிழமையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தேன், படங்கள் மூலம் காட்டியிருந்தேன், ஏராளமான இடங்கள் வந்து அகந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட். அதே நேரத்துல வந்து இதெல்லாம் வந்து மனிதர்களையும் விலங்குகளையும் பதிவு செய்யக்கூடிய விஷயங்களாக காணப்படுது. இதை வந்து 3 விதமான டெக்னிக்ல பிரிப்பாங்க. 1 பிரிண்டிங், அடுத்தது என்காவிங், அடுத்தது வந்து ஸ்கெச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய கோட்டு வடிவங்களாக காட்டப்படுகின்ற உருவங்களாக. இதுல கேட்கப்படுகின்ற வினா வந்து உட்குடைவுன்னு சொல்லக்கூடிய சுரண்டல், அதாவது என்காவிங்கோடு சம்பந்தப்பட்ட சுரண்டல் அல்லது புடைப்போடு சம்பந்தப்பட்ட அந்த கீறல்களை வந்து துறவக்க குகையை நாங்க பார்க்கலாம். துறவக்க குகையில தான் யானையும் குட்டியும் சொல்லக்கூடிய அந்த சுரண்டல் வந்து காணப்படுது. அப்படியாக இருந்தால் இந்த வினாவுக்கு விட வந்து துறவக்க குகை 3வது குகையாக காணப்படுது. அடுத்தது, புத்த பகவான் தபசு பல்லுக ஆகிய வணிகர்களுக்கு தேனும் தினை மாவும் தானம் கொடுக்கும் ஓவியத்தை காண கிடைப்பது இலங்கையில ஹிந்தகலை ஓவியங்கள்ல. உங்களுக்கு தெரியும், ஹிந்தகலை ஓவியங்கள் நாங்க சீக்கிரியா பார்க்கின்ற பொழுது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தேன். ரைட். சீக்கிரிய ஓவியத்தோடு நாங்க தொடர்புபடுத்தி நோக்குகின்ற ஒரு ஓவியமாக ஹிந்தகலை ஓவியம் காணப்படுது. அந்த ஹிந்தகலை ஓவியத்துல வந்து என்ன வித்தியாசம் என்று சொல்லி சொன்னா, இதுல வந்து ஹிந்தங்களிலேயும் மகியங்களிலேயும் வந்து அதிகமாக வந்து இந்த ஆத்மீகத்தோடு தொடர்புபட்ட ஓவியங்கள் நாங்க பார்க்கலாம். இலங்கையில சீகிரிய ஓவியங்கள் சம காலத்துல லௌகீக கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்றிருக்கின்ற பொழுது ஹிந்தகலை ஓவியம், கொனாக்கொல் ஓவியம், மகியங்கனை ஓவியங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆத்மீக சாயல்கள்ல குகை ஓவியங்களாக இருக்கிறத நாங்க பார்த்தோம், அல்லது பாறை ஓவியங்களாக இருக்கிறத நாங்க பார்த்தோம். ரைட். அந்த படத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன். அடுத்த வினாக்கு போகலாம். 1891 இலங்கை கலைச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம். இது வெளிப்படையான ஒரு வினா. ஏன்னா நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், 43 குழு பார்த்திருக்கிறோம். அதே நேரத்துல அதுக்கு முன்னுக்கு காணப்பட்ட கலைச்சங்கம்
அது அது அதுல விளைவாகத்தான் 43 குழு உருவாக்கப்பட்டது. இப்படிலாம் பல விஷயங்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும். அதுக்கான விடையாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால், சாஸ்திரி யதார்த்த ஓவிய முறையை பிரபல்யமடைய செய்யறது நம்முடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதாவது அகடமிக் ரியாலிசம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரிய சம்பிரதாய பூர்வமான இயல்பு ஓவியங்களை, இயற்பண்பு ஓவியங்களை தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அறிந்து கொள்றாங்க. ரைட், அதுதான் மிக முக்கியமான விடையாக இருந்தது. ரைட், உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அதுல மிக முக்கியமான ஒருவராக இருந்தவர் தான் ஏசுஜிஎஸ் சமரசேகர். பாரதத்தில், பாரதம்னா இந்தியா, மௌரியர் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நிர்மாணிப்புள் முழுமையான தூண் தலைப்பாக கருதப்படுவது, முழுமையாகவே காணப்படுகின்ற சிதைவில்லாம தூணாக காணப்படுகின்றது வந்து மௌரிய கிளையைச் சேர்ந்த சாரநாத் தூண் தான் எங்களுக்கு இன்றைக்கும் கிடைக்கக்கூடிய தூணாக, முழுமையாக கிடைக்கக்கூடிய தூணாக காணப்படும். ஐரோப்பாவின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகை ஓவியங்களில் 17 நீளமான இறுதியின் உருவத்தை காண கிடைக்கின்ற குகை, காளைகளின் மண்டபம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லெஸ்கோ குகை, என்ன பைசன் எருது போன்ற பிரபலியமான எருதுகள் வந்து இந்த இடத்துலதான் வரையப்பட்டிருக்குது, காட்டு எருதுகள் எல்லாம். ரைட், அப்ப இந்த 5 வினாக்களுக்கும் உங்களுக்கு தெளிவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களுடைய படங்களை நான் இருக்க நோக்கணும். நீங்க சொல்லுங்க, சாஸ்திர சம்பிரதாய கலை என்று சொல்லக்கூடிய இலங்கையுடைய கலைச்சங்கத்துல மிக முன்னோடியாக இருந்தவர் தான் ஏசுஜிஎஸ் சமரசேகர முதலியார். அப்ப இவங்க வந்து அந்த இயற்பண்புவாதம் போன்ற அந்த ரியாலிசத்தை தான் முனைந்து கொள்றதை நாங்க பாக்குறோம். இப்படியான ஓவியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த கோட்பாட்டோடு வரையப்படுகின்ற ஓவியங்கள் தான் முக்கியத்துவம் தருறதை நாங்க பாக்குறோம். கேள்விக்குள்ள போகக்குள்ள நாங்க 2020 பாஸ் பேப்பர் பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில முதல் 5 வினாக்களை நாங்க பார்த்தோம். இப்ப நாங்க மிகுதியாக 5 வினாக்களை பார்ப்போம். இது இலங்கையுடைய கண்டிக்கால சுவர் ஓவியங்களை தழுவி கேட்கப்பட்ட வினாக்களாக காணப்படுது. அந்த வகையில சில ஓவிய படைப்புகள், சூரோவிய படைப்புகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ரைட், அந்த ஓவியங்கள் தான் முதலாவது நாங்க அந்த ஓவியங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். அதுக்கு பிறகு அந்த ஓவியங்கள் தொடர்பாக கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு நீங்க விடையளிக்க முடியும். இதுல மிக முக்கியமாக தெரியக்கூடிய விஷயங்களை நாங்க பார்க்கலாம். ஒன்று, இந்த ஓவியங்கள் எல்லாமே கண்டி காலத்துல வரையப்பட்ட சுவரோவியங்கள். ரைட், அப்ப இந்த கண்டி காலத்துல வரையப்பட்ட ஓவியங்களை ரெண்டு விதமாக நாங்க பிரிப்போம். ஒன்று உயர்நாட்டு கலை வடிவம், அடுத்தது தாழ்நாட்டு கலை வடிவம். உடரட்ட பகத்தரட்டன்னு சொல்லி ரெண்டு விதமாக நாங்க கண்டிய கால கலை அம்சங்களை பிரிச்சு நோக்குறது வழமை. அப்படி பார்த்தோம் என்று சொன்னா, கண்டிக்கால உயர்கலை என்று சொல்லக்கூடிய உடரட்ட கலையில, மேல்நாட்டு சிங்கள கலையில, கண்டிய கலையில பேக்ரவுண்ட் பின்னணி நிறம் வந்து சிவப்பு நிறத்துல காட்டப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஓவிய பண்பாக நாங்க சொல்லலாம். ரைட், அதை நாங்க வச்சுக்கொண்டு இந்த ஓவியத்துல சிவப்பு நிற பின்னணி இருக்கின்ற எல்லா ஓவியங்களையும் நாங்க தனித்துவமாக ஒழுங்குபடுத்தி பார்ப்போம். இதெல்லாம் உயர் நாட்டு சிங்கள கலைக்குல உள்ளடக்கப்படக்கூடிய ஓவியங்கள். அதே நேரத்துல கருப்பு அல்லது சாம்பல் நிறம் சார்ந்த பின்னணி வர்ணமாக பேசப்படுகின்ற ஓவியங்கள் எல்லாம் கரையோரத்தை அண்டிய பகுதியைச் சேர்ந்த கண்டிய கால தாழ்நாட்டு ஓவியங்களாக, பகத்தரட்ட கண்டிய ஓவியங்களாக நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இரண்டு விதமான வகைப்பாட்டு இந்த படங்கள் இன்று பிரிச்சு கொள்ளலாம். ஒன்று உயர்நாட்டு கலையோடு தொடர்புப்பட்ட ஓவியங்கள், தாழ்நாட்டு கலையோடு தொடர்புப்பட்ட ஓவியங்கள், ரெண்டு விஷயத்தை நாங்க பிரிக்கலாம். அடுத்தது நாங்க பிரிக்கலாம், இதோட எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சமயத்தோடு தொடர்புப்பட்டதாக காணப்படுது, ஏனே அதாவது ஆத்மீகத்தோடு, புத்தரோடு அல்லது புத்தருடைய வாழ்க்கையோடு, ஜாதக கதையோடு தொடர்புப்பட்ட சமயம் சார்ந்த ஓவிய கருப்பொருளாக கொண்ட ஓவியங்கள் எது என்று சொல்லி இன்னும் ஒரு வகைப்பாட்டை நாங்க பார்ப்போம் இதுக்குள்ள. அப்படி இல்லாம உலக மனிதர்களுடைய அல்லது லௌகிகத்தோடு தொடர்புப்பட்ட சாதாரண விஷயங்களை வெளிப்படுத்துகின்ற லௌகிக ஓவியங்கள் இதுல எது காணப்படுதுன்னு சொல்லி இன்னொரு வகைப்பாட்டை நாங்க செய்யலாம். அடுத்த வகைப்பாடுதான் இதுல ஜாதக கதைகள் ஸ்பெசிபிக்கா எது, ரைட், புத்தருடைய சம்பவங்கள் எதுன்னு சொன்னாங்க பிரிச்சு நோக்கலாம். இப்படி மூன்று விதமான வகைப்பாட்டுக்களை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படிதான் வினாக்களும் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில நான் முதலாவது படத்தை இந்த இடத்துல உங்களுக்கு இது பண்ற அம்புக்குறி மூலமாக காட்டுறேன். அந்த படத்தை நீங்க குறிச்சு கொள்ளுங்க. அதாவது புள்ளிகளை தானம் பண்ணுதல், வெசந்திர ஜாதக கத்தாவன் சொல்லக்கூடிய ஜாதக கதையோடு தொடர்புப்பட்ட மெதவெல டம்பிட்ட விகாரை ஓவியம். ஒரு தினம் தூண்களின் மேல் ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற மெதவெல டம்பிட்ட விகார உயர் நாட்டு சிங்கள கலையோடு தொடர்புப்பட்ட அதே நேரத்துல வந்து ஆத்மீகத்தோடு தொடர்புப்பட்ட வெசந்திர ஜாதக கதையாக காணப்படுது. அதுல ஒரு பகுதி தான் வெசந்திர அரசன்
என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, பிள்ளைகளை தானமாக முனிவர்கிட்ட கொடுத்தல் என அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வரையப்பட்டிருக்கு. ரைட், அடுத்த ஓவியத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, கண்டிக்கால ஓவியங்கள்ல மிக முனைப்பான ஓவியமாக கருதப்படுகின்ற தெக்கல் தொருவ ரஜமகா விகாரையில காணப்படுகின்ற யானைகளை தானமாக வழங்குதல், வெசந்தர ஜாதக, வெசந்தர ஜாதக வெள்ளை யானைகளை பரிசளித்தல் சொல்லக்கூடிய ஓவியத்துல ஒரு பகுதி தான் இதுல காட்டப்பட்டிருக்குது. ரைட், அதுக்கடுத்து உள்ள ஓவியத்தை நீங்க பாப்பீங்க என்று சொல்லி சொன்னா, அடுத்த பகுதி வந்து மெதவெல டம்பிட்ட விகாரையில காணப்படுகிற உரக்க ஜாதக கதை. அப்ப இதுவும் ஜாதக கதையோடு சம்பந்தப்பட்டதான். அப்ப தொடர்ந்து பார்த்த மூன்று ஓவியங்களும் உயர்நாட்டு சிங்கரக்கலையோட ஜாதக கதைகளோட ஆத்மீகத்தோடு தொடர்பட்ட ஓவியங்களாக காணப்படுகின்ற ஒரு விஷயத்தை நீங்க விளங்கி கொண்டிருப்பீங்க. அடுத்ததாக நாங்க பாக்குற இந்த ஓவியம், அதாவது சாய்மான கதிர ஒன்றுல வந்து சாய்வாக இருப்பதை போல் அந்த ஓவியம் வந்து கரகம் பிட்டிய சுபோதராமையன் சொல்லக்கூடிய இடத்துல காணப்படுகின்ற சுவர் ஓவியங்கள். ஆகவே இது தாழ்நாட்டு ஓவியம், பின்னணி வந்து கருப்பு நிறத்தில் இடப்பட்டிருக்குது. கட்டஹாரி ஜாதக கதை என்று சொல்லக்கூடிய அரண்மனையில இருக்கின்ற பரணஸ் அரசனை நினைவுபடுத்துகின்ற ஒரு ஓவியமாக இது காணப்படுது. அப்ப இதுவும் புத்தருடைய வாழ்க்கையில் இருந்த சம்பவம் தொடர்பட்ட ஜாதக கதை ஒன்றாக காணப்படுது. அப்ப இது தாழ்நாட்டு ஓவியம் சொன்னீங்க, விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்குது. அடுத்த ஓவியத்தை பாருங்க பிள்ளைகள், முல்கிரிகல விகாரையில காணப்படுகின்ற ஓவியம் தான். இதுவும் வந்து தேல பத்த ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்துடைய ஒரு பகுதி தான். இதுல வந்து செவிப்புலன்களை கவருதல் என்று சொல்லக்கூடிய தலைப்புல வரையப்பட்ட இசைக்கருவிகளை மீட்டுகின்ற மனித உருவங்கள் அங்கே வரையப்பட்டிருக்கிறது நாங்க பாக்கிறோம். ரைட், அப்ப இந்த விஷயங்களை நீங்க பார்க்கலாம். இதுவும் வந்து தாழ்நாட்டு ஓவியங்களாக காணப்படுது. அடுத்ததாக நீங்க கீழே காணப்படுகின்ற இந்த ஓவியம் வந்து பெரும் செல்வந்தனுடைய கதையை சித்தரிக்கின்ற நடனக்காரரும் மேலக்காரரும் சொல்லக்கூடிய ஓவியம், கத்தலுவ பூர்வராமையன் சொல்லக்கூடிய விகாரையில காணப்படுகின்ற தாழ்நாட்டு ஓவியங்களாக காணப்படுது. இது வந்து ஒரு சாதாரண மனிதர்களுடைய லௌகிக வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற ஓவியமாக நாங்க சொல்ல முடியும். அடுத்து நீங்க பாக்குற இந்த அம்புக்குரிய பாருங்க, அனோத்தப்வில என்ன அனோத்தப்னு சொல்லக்கூடிய அனோத்தப்தன் சொல்லக்கூடிய ஏரி குளம்னு சொல்லக்கூடிய நீர்ப்பாசன முனை கட்டுமானத்தை விளக்கப்படுத்துகின்ற ஒரு ஓவியம். இது தம்புள்ளை குகை விகாரையில காணப்படுது. தம்புள்ளை ரன்கிரி விகாரை வந்து உயர்நாட்டு சிங்கள கலையில ஒரு சிறந்த ஓவியமாக கருதப்படுது. இதுவும் வந்து உலகியலோடு தொடர்பட்ட விஷயங்களாக நாங்க சொல்லலாம். சரிதானே? ரைட், அடுத்த விஷயத்தை நாங்க பார்க்கலாம். அடுத்த ஓவியம் வந்து எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, தெல்வத்த விகாரையில காணப்படுகின்ற ஓவியம், காலில காணப்படுகின்ற தெல்வத்த விகாரையில உள்ள தகம் சொண்ட ஜாதக கதை. கருந்தியாகமும் மீள் விளைவும் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிடப்பட்ட ஓவியத்தை தான் நீங்க பாக்குறீங்க. அதுல ஒரு பகுதி இது வந்து தெல்வத்தங்கிறது வந்து கண்டி. ஆகவே கண்டி உயர்நாட்டு கலையாக காணப்படுது. பின்னணியா வந்து சிவப்பு நிறங்களை பயன்படுத்தப்பட்டு நாங்க பாக்குறோம். அடுத்தது நாங்க ஏற்கனவே பார்த்த கரகம் பிட்டிய சுபோதன ராமேன்னு சொல்லக்கூடிய இடத்துல காணப்படுகின்ற இது, அதாவது சிலவரசோட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட மகாஜனக ஜாதக கதையை சொல்லுது. இது வந்து விதேகையவில் முடிசூடுதல் சொல்லக்கூடிய சம்பவத்தை நினைவுபடுத்துகின்ற ஒரு ஜாதக கதையாக காணப்படுது. சோ இப்ப இதுல உள்ள அந்த படங்கள் சம்பந்தமான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். நான் இந்த படங்கள் வந்து எதை வச்சு கொண்டு எடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அப்புறம் நான் ஏற்கனவே இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால குகை ஓவியங்கள் சம்பந்தமா முதல் கல்விகள்ல நாங்க பார்த்தோம். அதுல பார்க்கக்கூடிய விகாரைகள்ல வந்து சாரி சுவரோவியங்கள்ல வந்து துறவக்க குகை ஓவியத்துல காணப்படுகின்ற இந்த யானையும் குட்டியும் சொல்லக்கூடிய இந்த செதுக்கள் இதுதான். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற செதுக்கள் தான் யானையும் குட்டியும் சொல்லக்கூடிய தலைப்பிடப்பட்ட சுரண்டல் மூலமாக என்காவிங் வடிவத்தில் அமைக்கப்பட்ட அந்த ஓவியம். சரியா, இது துறவக்கன்னு சொல்லக்கூடிய குகையில காணப்படுது. அப்புறம் ஞாபகப்படுத்தின ஓவியங்கள் நான் காட்டிக்கொண்டே போறேன். அப்ப உங்களுக்கு லேசி போற போக்குல எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலாம், திரும்ப வர தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல அனுராதபுர காலத்துல உள்ள சுவர் ஓவியங்கள்ல வந்து ஓரளவுக்கு நல்ல நிலையில அதே நேரத்துல பழுதாகிய நிலையில காணப்படுகின்ற ஹிந்தகலி ஓவியம் தொடர்பாக நான் சொன்னேன். இப்ப நீங்க பாக்குறது ஹிந்தகலி ஓவியம் தான். அதுலதான் இந்த தேனும் திணை மாவும் வழங்குகின்ற விஷயங்கள் எல்லாம் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிற சம்பவத்தை நான் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தினேன். அந்த விஷயத்தையும் முழுக்க நீங்க பாத்துக்கொண்டீங்கதான் அந்த படம். இந்த படம் உங்களுக்கு தெளிவா விளங்கும் நினைக்கிறேன்னா, கண்டிகால ஓவியங்கள் சம்பந்தமா நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கேள்வி இந்த இருக்குது, இந்த ஸ்கிரீன்ல உள்ள இந்த ஓவியத்தை பாருங்க. இதுல ஒரு பகுதி தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இந்த பகுதி எங்கேயும் தெருக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி சொன்னா, உயர்நாட்டு சிங்கள கலைன்னு சொல்லக்கூடிய எங்களுடைய தெக்கல் தொருவ ரஜமகா விகாரையிலிருந்து
எடுக்கப்பட்ட ஓவியத்துடைய ஒரு பகுதி வெசந்திர ஜாதக கதை. ஒருவேளை இந்த ஓவியங்களை போட்டும் கேட்கலாம். அப்ப கொஞ்சம் யமனை தோக்கடித்தல் சொல்லக்கூடிய, அப்ப இதெல்லாம் கொஞ்சம் இந்த படங்களோட தொடர்புப்படுத்தி கொஞ்சம் விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு துண்டு தரப்பட்டிருந்ததுனே உங்களுக்கு, இது ஒரு துண்டு தரப்பட்டிருந்தது. இது வந்து பிள்ளைகளை தானம் செய்தல் சொல்லக்கூடிய வெசந்திர ஜாதக கதையில இன்னும் ஒரு பகுதி. இது வந்து வேறொரு இடத்துல காணப்படுகின்ற ஓவியம். எங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, மெதவெலை தம்பிட்ட விகாரையில காணப்படுது. இது தந்திருக்கிறது அனோத்தப ஏரின்னு சொல்லக்கூடிய ஓவியம். நம்புள்ள ரன்கிரி விகாரையில காணப்படுகின்ற சூர ஓவியங்களாக காணப்படுது. அப்ப இந்த படத்துல ஒரு பகுதி தரப்பட்டிருக்குது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட சிலபஸ்ல உள்ள ஓவியத்தை தான் தருவாங்க, ஆனா அந்த ஓவியத்துல உள்ள ஒரு பகுதியாக தனியே உடைச்சி தருகின்ற பொழுது சம்டைம் உங்களுக்கு குழப்பம் வரும். அப்ப அதனால தான் என்ன செய்யறேன்னு சொன்னா, உங்களோட பாஸ் பேப்பர்ல உள்ள வினாக்களுக்கு கேட்கப்பட்ட அந்த படங்களையும் தந்து அதை விளக்கப்படுத்தினு, அதுக்கு பிறகு அதோடைய ஃபுல் படத்தை நீங்க பார்த்தா உங்களுக்கு லேசா இருக்கும், டவுட்கள் வராதுதான். இந்த ஓவியம் வந்து இருந்தது நீங்க பாத்தீங்க. இந்த ஓவியம் வந்து எங்க பெருஞ்செல்வந்தருடைய கதையை சொல்லுகின்ற ஒரு தாழ்நாட்டு ஓவியம் என்று நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த ஓவியம் எங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா, கத்தலுவ பூர்வராம விகாரையில காணப்படுது. இதுல ஒரு துண்டு தந்திருந்தாங்க. ஏன்னா முல்கிரிகல விகாரையில காணப்படுகின்ற செவிப்புலன்கள் கவர்தல், செவிப்புலன்களை கவர்தல் சொல்லக்கூடிய ஒரு ஓவியமாக நாங்கள் அதை பார்த்தோம். அடுத்தது இது காணப்பட்டது, இந்த ஓவியம். அதாவது கட்டஹாரி ஜாதக கதாவ மகாஜன ஜாதக கதைன்னு சொல்லக்கூடிய இந்த ஓவியங்களை நாங்கள் பார்த்தோம். இதுவும் தாழ்நாட்டு ஓவியக்கலையில வந்து கரகம் பிட்டிய இதில் காணப்படுகின்ற ஓவியங்களாக காணப்பட்டது. ஸோ அப்போ இந்த படங்கள் சம்பந்தமான தெளிவான அறிவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாம அடுத்ததுக்கு போவோம். இதுதான் தகம் சொண்ட ஜாதக கதை. அப்படி நாங்கள் போவோமாக இருந்தால் அந்த வினாவுக்கு நான் இப்போ போறேன். இப்போ இந்த படங்கள் கிளியர் இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் தனியே போட்டு மெனக்கட்டு இப்படி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நீங்களே இப்போ அதை வகைப்படுத்தலாம் பாருங்க. கடோல்கல்ல பரம்பரை ஓவியர்களால், கடோல்கல ஓவிய பரம்பரைகளால் வரையப்பட்ட ஓவியம் எது? அப்ப இந்த பகுதியில வந்து ஒவ்வொரு விகாரையில காணப்படுகின்ற ஓவியங்களும், ஒவ்வொரு விகாரையில காணப்படுகின்ற சுவர் ஓவியங்களும் சில சில விசேடமான சில ஆக்களால பரம்பரையினரால் வரையப்பட்டிருக்குது. அந்த வகையில வந்து இலங்கையில வரைய ஓவியங்கள் வரைஞ்ச பரம்பரையில மிக முக்கியமான பரம்பரையினர் வந்து நீலகமான பரம்பரையினர், அதே போல கடோல்கல்ல பரம்பரையினர். அப்ப கடோல்கல்ல பரம்பரையினரால வரையப்பட்ட இந்த ஓவியம் வந்து மூன்றாவது படமாக, ஆறாவது படம் சொல்லுகின்ற அந்த தாழ்நாட்டு ஓவியத்தை வரைஞ்சவர் தான் அந்த பரம்பரை. அப்ப மூன்றாவது விடையாக வரும். புத்த ஜாதக கதைகளின் துணை பொருள் அல்லாத ஓவியங்கள் அப்படின்னா என்ன? லௌகிக ஜாதக கதை, லௌகிக ஓவியங்களை மட்டும் சொன்ன ஓவியம் எது இதுலன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆறாம் படமும் ஏழாம் படமும். ஆறாம் படம் வந்து செல்வந்தனுடைய அந்த கதையை சொல்றது, ஏழாம் படம் வந்து அனோத்தப்தேரின் சொல்லக்கூடிய நீர்ப்பாசன முறையை சொல்றது. எட்டாவது பாருங்க, மெதவெல விகாரையிலிருந்து எடுக்கப்பட்ட ஓவியங்கள் எவை? மெதவெலைக்குரிய விகாரி ஓவியங்கள் நீங்க என்ன கண்டிருப்பீங்க? ஒன்றும் ரெண்டு மூன்றும், ரைட்? அதனால தான் நான் மார்க் பண்ண சொன்னேன். மேலதிகமா நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னேன், அல்லது பாஸ் பேப்பர் கையில வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, அந்த படத்துக்கு நேரா நான் சொல்லுகின்ற விஷயங்களை சின்ன சின்ன குறிப்பா டக்குன்னு எடுத்துக்கொள்ள வேணும் பென்சில. ஒன்பதாவது வினாக்கு போகும். இவற்றுள் குகை விகாரைகளுடன் தொடர்புப்பட்டதாக கருதப்படுவது. ஒருதனை கண்டி காலத்துல வந்து சாதாரண விகாரையும் காணப்படுது, குகை விகாரையும் காணப்படுது. அப்ப தெகல்தொருவ ரஜ மகா விகாரை, அதே போல தம்புள்ள ரன்கிரி விகாரை எல்லாம் வந்து குகை விகாரைகள் சொல்றது. அப்ப பத்தாவதுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூன்று ஏழு அப்படியே முதலாவது விடயத்தை நாங்கள் என்ன செய்யலாம், எடுக்கலாம். இப்ப பத்தாவதுக்கு விட உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். ரைட், அடுத்தது இந்த ஓவியங்களை வச்சுக்கொண்டு நாங்க பார்க்கலாம். இந்த ஓவியங்களை வச்சுக்கொண்டு நாங்க பார்க்கின்ற பொழுது இதுதான் இந்த படங்கள். இந்த படங்களை ஒரு கடல பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது காட்டப்பட்டிருக்கிற படம் எந்த படம் சொன்னா, 43 குழுவை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு ஓவியரால வரையப்பட்ட கேன்வஸ் துணி ஆக்கமாக, நவீன சிந்தனையை கொண்டு வருகின்ற ஆக்கமாக காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு ஓவியமாக நாங்கள் சொல்லலாம். அந்த ஓவியத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம்? தங்க மீனும் குழந்தையும், அல்லது பெண்ணும் சொல்லக்கூடிய அந்த ஓவியம் மிக முக்கியமான ஒரு ஓவியம். ரைட், தரணியகலன் சொல்லக்கூடிய ஒரு கலைஞரால வரையப்பட்ட இலங்கையுடைய ஓவியமாக நாங்கள் சொல்லலாம். உலகத்துடைய கலைஞருடைய ஓவியமாக நாங்கள் சொல்லலாம். அடுத்தது வந்து நாராயண சுவாமின்னு சொல்லக்கூடிய கோயில் ஓவியர், யாழ்ப்பாணத்து கோயில் ஓவியரோடு தொடர்புப்பட்ட ஓவியமாக நாங்க பாக்குறோம். அந்த ஓவியத்துல வந்து வல்வெட்டித்துறை முத்தமாரியம்மன் கோயில்ல வரையப்பட்ட ஓவியமாக இருக்குது. அதே நேரத்துல வந்து மாயவாதம் சொல்லக்கூடிய என்ன இலுஸ்ட்ரேஷனுடைய தன்மையும், மேற்கேத்த ஓவிய சிந்தனையும் இந்த கலப்பாக இது காட்டப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும். அடுத்தது இலங்கையில வந்து 43 மிக முக்கியமான ஒரு ஓவியர் ரிச்சர்ட் கப்ரியேல்,
அதுல வந்து அதுல உள்ள காணப்படுகின்ற ஓவியத்துல வந்து பெண்கள் துணிப்பொருள் ஒன்றுல வந்து ஈடுபடுகின்ற காட்சியாக வலம் பாருகின்ற சிந்தனை வந்து ரிச்சர்ட் கப்ரியலால் வரையப்பட்டது. அந்த ஓவியம் தான் அது. அடுத்தது வந்து மீனும் ராலம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவியம் வந்து ஜெமினி ரோயால வரையப்பட்டது, இந்திய ஓவியம். அந்த ஓவியத்தை தான் அது பிரதிபலிக்குது, நீங்க இனம் கண்டிருப்பீங்க. அதே போல அடுத்தது ரோம ஓவியங்கள், ரோம கலை சம்பிரதாயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அரச பார்வையை சித்தரிக்கின்ற ஒரு ஒரு அழகியை, ஒரு ராணியை சித்தரிக்கின்ற ஒரு ஓவியமாக நாங்க இதை சொல்லலாம். சரிதானே? இதை வச்சுக்கொண்டு நாங்க வினாக்களுக்கு போகுவோம். வினாக்கள் உங்களுக்கு இலகுவாக அணுகக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன் நான். அப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த வினா, முதலாவது வினா என்னத்தை சொல்லுது? ஏ எழுத்தினால் காட்டப்பட்டுள்ளது பொருட்களின் நியம இயல்புகளும் யதார்த்த பூர்வமான பயன்பாட்டில் உள்ள சந்தர்ப்பம். நாலாவது விட, பதினோராவதுக்கு வந்து அஞ்சாவது விட தரப்பட்டிருக்குது. வெளிப்பாட்டின் தீவிரத்தன்மை எதிர்வர்ணங்கள், ரைட், இதை எடுக்கலாம். வெளி அதாவது இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்பாட்டுல எக்ஸ்பிரஷனிசம்ல வந்து தீவிரத்தன்மை வெளிப்படுத்துகின்ற எதிர்வர்ணங்கள், அதாவது ஒண்ணுக்கு முரணான எதிர்வர்ணங்கள் நம்ம அதுல பார்க்கலாம். அதாவது ஆப்போசிட் கலர்ஸ் வந்து அதுல கருப்பு டார்க்கான கலர், அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து மெல்லிய கலர்களை வந்து அவங்க பிரயோகிச்சிருக்கிற முறை, அதற்கு நாங்க வந்து அஞ்சாவது விட எடுக்கலாம். அதான் ஸ்கீம்ல தரப்பட்டிருக்கு. பி என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள ஓவியத்தை வரைந்தவர் நாராயணசுவாமி, அதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்ப அதை நாங்க எடுக்கலாம் என்னன்னு கோயில் ஓவியங்களில் மேலைத்திய கலை நுட்பங்களை பயன்படுத்திருக்கிறாரு, அந்த விஷயத்தை நாங்க இதுல எடுத்துக்கொள்ளலாம். விடையாக நான் எல்லா விடையும் வாசிக்க இல்லை, நேரத்தை கருதி என எல்லா வினாக்களையும் நாங்க செய்ய வேணும். தெரியாத பகுதியை கொஞ்சம் மூண்டி படிக்க வேணும். சி என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள ரிஜல் கப்ரியலின் ஓவியமானது, இதுல என்ன எடுக்கலாம்னா பெண்கள் இரண்டு குழுக்களாக செய்தி ஒன்றை சித்தரிக்கின்ற காட்சியாக நாங்கள் எடுக்கலாம். ரெண்டு பெண்கள் வந்து ரெண்டு குழுவாக அதுல இயங்கியிருக்கிறாங்க, அது அந்த தன்மையை காட்டியிருக்கிறார் ஓவியத்துல. டி என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள ஜெமினி ரோயின் ஓவியம், இந்திய கிராமிய கலை செல்வாக்குடன் மேற்கொள்ளப்பட்ட கலைநிமி மிக்க ஒழுங்கமைப்பாகும் சொல்லக்கூடிய மூன்றாவது விடையை எடுக்கலாம் நாங்க. சரி, ரைட், அடுத்த கல்விக்கு போகலாம். பதினைஞ்சாவது, இயலுத்தினால் காட்டப்பட்டுள்ள பெண்ணின் உருவம், இ என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள பெண்ணின் உருவம் ஆராயும் பண்பு சித்தரிக்கின்ற பண்பை யதார்த்த பூர்வமாக ரோம மார்பிலமான ஓவியம் என்று சொல்லி நாங்க சொல்லலாம். இரண்டாவது விடைய நாங்க எடுக்கலாம். அப்ப பதினைஞ்சு வினாக்கள் செஞ்சிருக்கிறோம். அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். அடுத்த பகுதி படங்களை மையப்படுத்திய ஒரு பகுதி, இதையும் கொஞ்சம் நாங்க விளங்கி கொண்டோம் என்று சொன்னா இலகுவாக கதியாக நாங்க நகரலாம். சரிதானே? அப்ப இதுடைய படத்தை நாங்க ஒருக்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இசுருமுனிய விஹாரை படைப்புகள்ல வந்து லௌகிகம் சார்ந்த கலை படைப்புகளும் ஆத்மீகம் சார்ந்த கலை படைப்புகளும் அங்க எடுக்கப்பட்டது. அந்த வகையில நீராடு யானைகள் பாறையில பல்லவ சம்பிரதாய முறைமையை தழுவி அமைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு சிற்பமாக கற்பாறையில அரைப்புடைப்பாக காணப்படுகின்ற இந்தியாவுல மாமல்லபுர சிற்பங்களை நினைவுபடுத்துகின்ற சிற்பமாக நாங்க பாக்குறோம். அடுத்தது உங்களுக்கு தெரியும் பொருளறிவி கால சந்திரவட்டக்கள், சந்திரவட்டக்கள்ல வந்து தனித்தனி மிருக உருவ வரிசைகள் செதுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இது வந்து பொருளறிவி காலத்துல காணப்படுகின்ற சந்திரவட்டக்கள் ஏராளமான இடங்கள்ல காணப்பட்டாலும் மெத்திரிகிரிய வட்டதாக்கியில காணப்படுகின்ற சந்திரவட்டக்கள் சிறப்பு பொருந்திய ஒரு சந்திரவட்ட கல்லாக நாங்க அந்த இடத்துல பார்க்கலாம். அந்த அதையும் நாங்க ஞாபகப்படுத்தி கொள்றது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த இடத்துல. அடுத்தது நாங்க பாக்குறோம் வந்து பாரூத் கலைவேலை பாடுகளோடு தொடர்பட்ட பாரூத் கல்வேலி செதுக்கல்கள். இந்தியாவுல வந்து சுங்கர் காலத்துல பல்வேறு செதுக்கல்கள் வந்து நிர்மாணிக்கப்பட்டது, அதே போல கல்வேலிகளாக தகடுகளாக செதுக்கப்பட்டதை நாங்க பாக்குறோம். அந்த வகையில வந்து நீங்க பாக்குற இது வந்து இந்த சிற்பம் வந்து அனேபிண்டு செல்வந்தன் வந்து ஜேத்தவனராமைக்கு காணிக்கை கொடுத்தல் சொல்லக்கூடிய தலைப்பில் செதுக்கப்பட்ட ஒரு செதுக்கலாக வட்ட ஃப்ரேமுக்கில் அமைக்கப்பட்ட பாரு செதுக்கலாக நாங்க பார்க்கலாம். அடுத்தது சிந்துவெளி நாகரிகத்துல மொஹஞ்சதாரு ஹரப்பாவில அகழ்ந்தெடுக்கப்பட்ட இரட்டை கொம்புடன் கடவுள்னு சொல்லக்கூடிய பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த சுடுமண், டெரா கொட்டான் சொல்லக்கூடிய சுடுமண் இலச்சினைகளாக காணப்படுது. அடுத்தது உங்களுக்கு தெரியும் கிரேக்க கலை சம்பிரதாயத்துல வந்து கட்டடக்கலை நிர்மாணத்துல தூண்கள் அமைப்புல வந்து கொரிந்திய என்று சொல்லக்கூடிய தூண் அமைப்பை தழுவி காணப்படுறது ஒரு ஆக்கமாக நாங்க பார்க்கலாம். அப்படியாக இருந்தால் நாங்கள் வினாக்களுக்குள்ள போமாக இருந்தால் வினாக்களை எதை அடிப்படையாக கொண்டு கேட்டிருக்கிறதுன்னு பார்ப்போம். பதினாறாவது வினா, எஃப்எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள இஸ்ரமுனிய செதுக்கள் நிலையான பாறையின் பண்பை பயன்படுத்தி யானைகளின் மெய்நிலைகளின் அசைவுகளை சித்திரிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது, இதை நாங்க பொருத்தமாக எடுக்கலாம். மற்ற வினா விடைகளை விட இது
பொருத்தமாக இருக்கு. நாங்க பாக்குறோம். அடுத்ததுக்கு நாங்க போவோம். பதினேழாவது கேள்வி, ஜி என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள சந்திர வட்டக்கள் புலர்வி கலைஞர்களின் பேராற்றலின் மகிமை எடுத்து காட்டும் சொதுக்கல் ஆகும். அப்ப இதுக்கு நீங்க மூன்றாவது உடைய கொடுக்கலாம். பதினெட்டாவது, எச் என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள இந்திய பாரூட் சதுக்கள் தேத்தவன பிரதேசத்தில் புத்த பகவானுக்கு காணிக்கை அளிக்கப்பட்ட அல்லது கையளிக்கப்பட்டவை சித்தரிக்கின்ற அந்த சம்பவத்தை நாங்க சொல்லலாம். எச் என்ற எழுத்தினால் காட்டப்பட்ட முதலாவது விடை. பத்தொன்பதாவதுக்கு பார்ப்போம். ஐ என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள சிந்து வெளி முத்திரைகளில் சித்தரிக்கப்படுவது கொம்பு கடவுளை கொண்டு கிரீடமணிந்த பசுபதியார். ரைட், இது உங்களுக்கு அப்ப இதுவும் கிளியரான பகுதியாக காணப்படும். இப்ப இலகுவான கேள்வி உங்களுக்கு கேள்வி செஞ்சு பார்க்கும்போதுதான் விளங்குது. ஜெய எழுத்தினால் காட்டப்பட்டுள்ள தூண் செதுக்கள் கொரிந்தியனே அப்படியே அந்த மிக அலங்கார மிக்க செதுக்கலாக கொரிந்தியன் தூணாக முதலாவது விட காணப்படும். செஞ்ச பாஸ் பேப்பரா இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைகள், அஞ்சு வருஷம் பாஸ் பேப்பரை திரும்ப திரும்ப நீங்க அதை செய்ய பாடமாக்க சொல்லல, அந்த படங்களை வச்சுக்கொண்டு படங்கள்ல இருந்து என்ன கேள்வியை தெளிவா கேட்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த நான் சொன்ன அஞ்சு விஷயங்களை பாயிண்ட்ஸ் அதை அடிப்படையாக கொண்டு நீங்க செஞ்சு பாக்குறது நல்லா சரிதானே. ரைட், அடுத்த வினாவுக்கு நாங்க போகலாம். அடுத்த வினா சில படங்களை வச்சு கொண்டு வந்திருக்குது. இந்த படங்களும் உங்களுக்கு பரிச்சயமான படங்கள் தான், இருந்தாலும் அந்த படங்களை நான் கொஞ்சம் தெளிவா கலர்ஃபுல்லா நான் காட்டுறதுல அப்படி பாப்பமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். இலங்கையுடைய கலை வரலாற்றுல அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஏராளமான கலைப்படைப்புகள்ல கலைநயம் பொருந்திய உலோகத்தை வார்ப்பாக கொண்ட மற்றும் ஒரு கலையாக்கம் வந்து அவலோகேதீஸ்வரர் போதிசத்துவர்னு சொல்லக்கூடிய அந்த உருவம். ரைட், இது வந்து எங்க கண்டெடுக்கப்பட்டதுனா பொருளர்வியில கண்டெடுக்கப்பட்டதாக காணப்பட்டது. ரைட், போதிசத்துவருடைய அழகான பண்பு இளமை பண்பு எடுத்து காட்டுகின்ற ஒரு சிற்பமாக படிப்பாக இது காணப்படுது. வார்ப்புநுட்பத்தை தழுவி காணப்படுது. இது வந்து இதே ஒத்தது கொழும்பு நூதன சாலையிலையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொருளர்வியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட இன்னும் இந்து சிலைகளோட இந்து சமயத்தோடுகப்பட்ட பல்வேறு மூர்த்தி சிலைகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதுலேயும் தெதிகம கொட்ட விகாரையில வந்து யானை விளக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த விளக்கு உலோகத்தை வார்ப்புல அந்த காலத்துல உள்ள நுட்பத்தை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட அந்த விளக்கை நாங்க பாக்குறோம் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அடுத்தது பொருளர்வியில பராக்கிரபாகு மன்னனால் அமைக்கப்பட்ட அந்த பட்டிமாறன் சொல்லக்கூடிய கல்விகாரை உத்தராமையிலா அமைஞ்சிருக்கின்ற சயநில புத்த சிலையுடைய கல்லை ஊடகமாக கொண்ட முடிப்புடைப்பு சிற்பத்தை நாங்க பாக்குறோம். அடுத்தது கனிஷ்க அரசனுடைய காலத்துல குஷான மரபுல இருந்து தோன்றிய கனிஷ்க அரசன் காந்தார சிற்பிகளை அவன் ஆதரவளித்து சிற்பக்கலையை தோற்றுவித்தான். அவர்கள் உருவாக்கிய துஷ்கரஸ்கிரியாவை கடுமையான துறவை வெளிப்படுத்துகின்ற யதார்த்த பூர்வமான ஒரு சிற்பமாக நாங்க இதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது வந்து மோசஸ் சிற்பம், வைட்மாபலி ஊடகமாக கொண்டு மைக்கேல் ஏஞ்சலோவால செதுக்கப்பட்ட 10 கட்டளைகள் அடங்கிய மோசஸுடைய உருவம் மிக அற்புதமான முறையில் யதார்த்தமாக மறுமலர்ச்சி காலத்துல உயர் மறுமலர்ச்சி காலத்துல செதுக்கப்பட்ட ஆக்கமாக காணப்படுது. அப்ப அந்த படத்தை தான் நீங்க பாக்குறீங்க. இப்ப நாங்க வினாக்களுக்கு போகலாம். இப்ப நீங்க படங்களை வந்து தெளிவா கண்டுபிடிச்சிருப்பீங்க. கே என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ளது நீங்களே கண்டுபிடிக்கலாம். இதுக்கு 21வது வினாவுக்கு விடைய நீங்க கண்டுபிடிச்சா பொருத்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ரைட், மூன்றாவது விடைய நாங்க எடுக்கலாம். அனுராதபுரத்தின இறுதி அரைக்கால பகுதியில், அதாவது அனுராதபுரம் இறுதினு சொன்னா அது பொருளர்வி தான், சரியா? அனுராதபுர இறுதியும் பொருளர்வி காலத்துடைய ஆரம்பத்திலையும் அமைக்கப்பட்ட அவலோகேதீஸ்வரர் சிலை நாங்க எடுக்கலாம். சரிதானே. 22வதுக்கு நாலாவது விடை எடுக்கலாம். பாருங்க, முன்னேற்றகரமான தொழில்நுட்பத்துடன் கலைப்பாங்குடன் கூடிய கொட்ட விகார யானை விளக்காகவும் இந்த அமைப்பு அப்படியே உங்களோட நோட்ஸ்ல உங்களோட ஸ்கீம்ல சிலபஸ்ல தரப்பட்டிருக்கிறது, அது அப்படி போட்டிருக்கிறாங்க. சோ 22வதுக்கு ரெண்டாவது விடை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, எம் என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ளது பராக்கிரபாகு ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பொருளர்வியில கல்விகாரை தொகுதிக்குரிய சயன நிலை சிலையாகும். நாலாவது விட எடுக்கலாம் தானே. ரைட், அப்ப பாருங்க அதுக்கும் விட பொருத்தமாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்க, என் என்ற எழுத்தினால் காட்டப்பட்டுள்ளது கடின செயலை விழுமிய ரீதியாக பௌதிக ரீதியாக எடுத்து காட்டும் படைப்பாகும். அதை எடுக்கலாமா இல்லாட்டி இரண்டாவது எடுப்போமா? போதிசத்துவரின் கடின செயலை யதார்த்த பூர்வமாக சித்தரிப்பதற்கு காந்தர கஞ்சர்கள் மேற்கொண்ட முயற்சி இரண்டாவது தான் தரப்பட்டு. அடுத்தது பாருங்க, 25வது, ஓ என்ற எழுத்தினால் வெளிப்படுத்தப்படுவது, ஓ எங்க இருக்குது படம் மோசஸ். ரைட், அப்படியாக இருந்தால் அதுல பாருங்க, போப்பாண்டவருடைய ஜூலியஸ் போப்பாண்டவருடைய புதை குழிக்கு மேல காணப்படுகின்ற பிரதான சிலையா? அதை கேளுமா? வேற விஷயங்களையும் வாசிப்போம். கிரேக்க செந்நெறியில் நிர்மாணிக்கப்பட்ட உன்னத படிப்பு, இது கிரேக்க சிற்பமே இல்லாகவே அது மறுப்பம். மறுமச்சி காலத்தில் உருவான உன்னத அது வெண்பளிங்கு சிலை, அது சரி என்றாலும் அடுத்த விடையும் பார்த்துக் கொள்ளலாம். கம்பீரமான நபர் ஒரு சித்திருப்பிற்கு மேற்கொள்ளப்பட்ட உயர்மட்ட முயற்சி, இது பொதுவான விஷயம். ஹெலன்டிஸ்டிக் யுகம், அதே நிராகரிக்கலாம். அப்படியா இருந்தால் 5வது விடம் பொருத்தமாக இருக்குது.
ஜூலியஸ் பாப்பாண்டவருடைய கல்லறைக்கு மேல அமைக்கப்பட்ட பிரதானமான ஒரு சிலை தான் மிக பொருத்தமாக காணப்படும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். 26-30 வரையான வினாவுக்கு மிக பொருத்தமான விடை தெரிவு செய்க. ஐரோப்பாவில் பின்மனப்பதிப்பு வாதத்தை ஆரம்பிப்பதற்கு, அதாவது போஸ்ட் இம்ப்ரெஷனிசம் சொல்லக்கூடிய பின்மனப்பதிப்பு வாதத்தை ஆரம்பிப்பதற்கு ஏதுவான முக்கிய காரணிகள் வந்து மனப்பதிவு வாதத்தில் காணப்பட்ட வரையறைகளை கடந்து புதிய வழிகளை முக்கியத்துவம் கொடுத்தது தான் இது. அதாவது மனப்பதிப்பு வாதிகளும் சில வரையறைகள் வச்சுக்கொண்டாங்க. சூரிய ஒளியில உள்ள தாக்கம்தான், என்ன சாதாரண மக்களோட வாழ்க்கை நிகழ்வு தான் வரையணும், பிரஸ்ட்ரோக்ஸ் அப்படி அழுத்தமாக காட்டணும் என்று அதையும் உடைச்செறிஞ்சு அதையும் என்ன செஞ்சாங்கன்னா அந்த வரையறையும் முடிச்சாங்க. அதுதான் அதுல மிக முக்கியமான விஷயம். அப்ப 4th 26th விடையை நாங்க தெரிவு செய்யலாம். சரியா? ரைட். அடுத்த வினாவுக்கு போகவும். 27th வெற்றிகரமான, இது பொதுவான கேள்வி, நீங்க செய்யலாம். வெற்றிகரமான புத்தக அட்டை, புத்தக மேல் அட்டை நிர்மாணத்தின் மிக முக்கியமானதாக அமைவது என்ன சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லலாம். 1st விட உள்ளடக்கத்துக்கு பொருத்தமான விதத்தில் வர்ணங்கள் வடிவங்களை பயன்படுத்தப்படுவதற்காக திட்டமிடுதல். ரைட். ஒரு புத்தக அட்டை ஒண்ணு அச்சிடுகின்ற பொழுது கிராபிக்ஸ் ஆக்கத்துல நாங்க என்னத்த கவனத்தில் சொல்லணும்? அதாவது நீங்க உதாரணமா நீங்க ஒரு புத்தக அட்டைக்கான ஒரு அலங்காரத்தை உருவாக்குறீங்க, கிராபிக்ஸா கம்ப்யூட்டர்ல வடிவமைக்கிறீங்க. அதனால நீங்க என்னென்ன கவனத்துக்கு கொள்வீங்கன்னு சொன்னா உள்ளடக்கம், என்ன என்ன விஷயத்துக்காக அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு, அதுக்கு பொருத்தமான விதத்துல தான் வர்ணங்கள் வடிவங்களை பயன்படுத்தி நாங்க திட்டமிடுவோம். உதாரணமா சித்திரத்தோடு தொடர்புப்பட்ட அந்த உள்ளடக்கத்தை கொண்ட புத்தகமா இருந்தால் அதோடு தொடர்புப்பட்ட ஒரு படங்களை போட்டு முன்னுக்கு எழுத்துகளை அமைப்போம். கணிதத்தோடு தொடர்புப்பட்ட புத்தகம் அல்லது சிறுவர்களோடு தொடர்பட்ட விஷயம்னா சிறுவர்களுக்கு பொருத்தமான படங்களை போட்டு அந்த இடத்துல அலங்கரிப்போம். ரைட். இது பொதுவான ஒரு விஷயம். 28th வினா ஓவிய பாங்கான ஒழுங்கமைப்பு எனப்படுவது. அதாவது நாங்க பொதுவாக கம்போசிஷன் ஆர்ட் வரைகின்ற பொழுது பாருங்க, கற்பனை ஒன்று அல்லது அனுபவம் ஒன்றை அடிப்படையாக கொண்ட கற்புல வெளிப்பாட்டை நாம காட்டுவோம். அதை காட்டுவோமா மற்ற விஷயங்கள் பொருத்தமா அப்படின்னு பார்ப்போம். அலங்காரம் பொருத்தம் இல்லை, ரசனைக்குரியதுதான் காட்டணும் இல்லை. அதை 4th விடையும் பொருத்தம். இந்த கேள்வி அடிக்கடி வார கேள்வி பிள்ளைகள், இதை கொஞ்சம் நீங்க பார்த்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். 28th நாங்க பார்க்கலாம் வந்து 2nd விடத்தை. ரைட். கற்பனை ஒன்றை அனுபவ ரீதியாக அடிப்படையாக கொண்ட உதாரணமா சந்தை காட்சி ஒன்றை வரைய போறோம்னா நாங்க ஏற்கனவே சந்தை காட்சியை பார்த்திருப்போம். பல இடங்கள்ல பல்வேறு விதமான சந்தை காட்சியை பார்த்திருப்போம். அந்த அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் என்ன செய்வோம் சொன்னா கற்பனைக்கு கொண்டு வருவோம். ஏற்கனவே கண்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், அறிஞ்ச விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு கற்புலனால பார்க்கக்கூடிய அளவுக்கு வெளிப்படுத்தி காட்டுவோம். அதுல பழங்கள் இருக்கும், மரக்கறிகள் இருக்கும், சந்தை தொகுதி இருக்கும், மக்கள் வாங்குவாங்க, விற்பவர்கள் இருப்பாங்க, கூவி அழைப்பவர்கள் இருப்பாங்க, இப்படி பல விஷயங்களை கம்போஸ் பண்ணுவோம். கம்போசிஷனாக ஒழுங்கமைப்போம். அதுதான் அந்த இடத்துல கேட்கப்பட்டிருக்குது. அடுத்தது 29th வினாவை பாருங்க. 29th வினா வந்து அச்சுடலுக்காக பரவல் அலங்காரம் ஒன்றை நிர்மாணிக்கின்ற பொழுது மிக முக்கியமானதாக அமைவது. அப்ப அலங்கார ஓவியத்தோடு தொடர்பட்ட வினாவாக 29th வினா வந்திருக்குது. அதுல பாருங்க, நிர்மாணிக்கப்பட்ட அலங்கார பகுதியை ஏனைய அலங்கார பகுதிகளுடன் தொடர்புப்படுத்தப்படுதல் வந்து பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். பரவல் அலங்காரம் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், சீத்தை துணி போன்ற பரவலாக காணப்படுகின்ற பல ரூப சித்திரங்கள். அப்ப அதை நீங்க வந்து அந்த வரைகின்ற பேப்பர் அப்படியே மடிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு ஜாயின் பண்ணக்கூடியதா இருக்கும். ஏன்னா அப்ப நான் பிராக்டிக்கல் படிப்பு போகுதுதான் சொல்றது. உதாரணமா ரெண்டு ஓவி அந்த ரெண்டு பக்கத்துல உள்ள விளிம்பிய நாங்க அப்படி ஒன்னா மடிச்சு அப்படி பார்த்தோம்னா ஒரு பூடைய ரெண்டு சரிப்பகுதியாக சமமாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதான் நிர்மாணிக்கப்பட்ட அலங்கார பகுதி ஏனைய பகுதிகளோட அல்லது சகல பகுதிகளோடையும் தொடர்புபடக்கூடியதாக இணைக்கக்கூடியதாக காணப்பட வேண்டும். அதுதான் 29th வினாவுல வலியுறுத்தி கேட்கப்படுகின்ற வினாவாக இருக்குது. அடுத்து ஆப்ஜெக்ட் டிராயிங் சம்பந்தமான ஒரு வினா வந்திருக்குது. அசையா பொருட்களை வரைதலின் போது எதிர்பார்க்கப்படுவது. இதுவும் நீங்க இலகுவாக செய்வீங்க பிள்ளைகள். அதிகமாக இந்த கேள்வி அடிக்கடி வார கேள்வியாக காணப்படுது. பாருங்க, இதுல வந்து அடிப்படையான கோட்பாடுகளை பயன்படுத்துவீங்க. என்ன அடிப்படையான கோட்பாடுகள்? உங்களுக்கு மார்க்ஸ் போடுவாங்க தானே, தூரதரிசனம், முப்பரிமாண தன்மை காணப்படுதா, அது இடைவெளி ஸ்பேஸ் எப்படி இருக்குது, ப்ரொபசிஷன் சொல்லக்கூடிய பிரமாணம் எப்படி வரைஞ்சிருக்கிறீங்க, அந்த டெக்ஸ்ட் சொல்லக்கூடிய இளையம் எப்படி அதுல மேற்பரப்பை காட்டியிருக்கிறீங்க, பேக்ரவுண்ட் ஃபோர்க்ரவுண்ட் முன்னணி பின்னணி எப்படி காட்டியிருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய அடிப்படை கோட்பாடுகளை பயன்படுத்தி பொருட்களுடைய இயல்புகளுக்கு ஏற்றப்பல வரைஞ்சு காட்டுவீங்கன்னே. நிறைய பொருட்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும், ஆனா இதுல எந்த பொருட்கள் காணப்படுது அதுக்கு ஒழுங்குபடுத்திருப்பீங்க. அப்ப 30th வினாக்கு 2nd விடங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்தது படங்களோடு தொடர்பட்ட ஒரு விஷயம். இந்த படங்கள் தெளிவாக இருக்கும், படிக்கிற பிள்ளைகளுக்கு படங்களை கண்டுபிடிச்சு கொள்வாங்க.
ஆனால் தெளிவில்லாமல் இருந்தால் நான் அதை காட்டுறேன். சரியா? தெளிவில்லாமல் இருந்தால் நான் அதை, இதுதான் இந்த கேட்கப்பட்ட வினாக்களாக காணப்படுது. இந்த முதலாவது படம் கம்பளி காலத்துல அமைக்கப்பட்ட லங்கா திலக்க விகாரை, ஒருத்தரையும் ஸ்தபதிராயன் சொல்லக்கூடிய கலைஞரோடு அமைக்கப்பட்ட அற்புதமான பண்கள்கள் சொல்லக்கூடிய ஒரு மலைக்கு மேல அமைக்கப்பட்டிருக்குது. நான்காம் பூனேக பாகுவால் அமைக்கப்பட்ட ஒரு கட்டடம். அடுத்தது உங்களுக்கும் இலங்கையுடைய அனுராதபுர காலத்துல வந்து அபயகிரி விகாரை வளாகத்துல காணப்படுகின்ற கற்களை ஊடகமாக கொண்டு அமைக்கப்பட்ட தடாகம் சோடி, அல்லது என்ன சொல்ற இரட்டை குளம், அல்லது குட்டம் பகுனு இரட்டை தடாகம் இரட்டை குளம், இப்படி பல பெயர்களை கொண்டு அமைக்கப்படுகின்றது. இல்லைங்க புங்கலசம் காணப்படும், அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. அடுத்தது மாணவ மாதேவி ஈஸ்வரமுடையான்னு சொல்லக்கூடிய மனைவிக்காக ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட இரண்டாம் சிவாலயம் என்று சொல்லப்படும், தனி கருங்கலை ஊடகமாக கொண்டது. அடுத்தது உங்களுக்கு தெரியும் அஜந்தா குகையில காணப்படுகின்ற சைத்திய மண்டபம். உங்களுக்கு ரெண்டு விதமான மண்டபம் இருக்குது, விஹாரை மண்டபம், சைத்திய மண்டபம். அந்த சைத்திய மண்டபம் என்ன செய்யறா, உட்புறத்துல வந்து வளைவு போல குழிவு போல காட்சி தருகின்றது. அது தியானம் செய்வதற்காக அமைக்கப்படுகின்ற ஒரு இடமாக நாங்க சொல்லலாம். சரிதானே? ரைட். அடுத்தது உங்களுக்கு தெரியும் நைநதிக்கரை பள்ளத்தாக்கோடு சம்பந்தப்பட்ட எகிப்திய நாகரிகத்துல லக்ஸோர் தேவாலயமாக இது காணப்படுது. இதை வச்சு கொண்டுதான் அந்த கேள்விகள் வினாக்கள் பின்னப்பட்டிருக்குது. இப்ப நாங்க அந்த வினாக்களுக்கு நாங்க போகலாம். அந்த வினா என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இங்க கட்டப்பட்டுள்ள கட்டடம் 31வது வினாவை பாருங்க. மிக பெரிய கற்பாறை ஒன்றின் மீது கட்டப்பட்டது ஒரு வினா, இது பொதுவான வினா விடையாக காணப்படுது. கணேசர் ஆச்சரிய இது நாங்க பிள்ளைன்னு சொல்லி மறுக்கலாம். மூன்றாவது தென்னிந்திய கட்ட பண்புகள் காணப்படுது, இது ஓகே. பௌத்த இந்து நாலாவது விட மறுக்கலாம். அஞ்சாவது விடைய பாருங்க, மிக பொருத்தமாக இருக்குது. கம்பளை காலத்துல ஸ்தபதிராயர் என்ற கலைஞராக நிர்மாணிக்கப்பட்ட கலையாக்கமாகும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். அஞ்சாவது விட பொருத்தம் இருக்கிறேன். 32வது வினாவை பாருங்க, இங்கு காட்டப்பட்டுள்ள கட்டட கலை படைப்பு. நாலாவது விடைய பாருங்க, அபயகிரி விகாரையில் பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட கற்களின் சோடி தடாகமாகும். இதன் ஓரளவுக்கு எல்லா விஷயமும் கொண்டு வந்தப்பட்டதாக காணப்படுது. அப்ப அந்த வினாவுக்கு விட உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது 33வது வினாவை கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள். 33வதுல வந்து இங்கு காட்டப்பட்டுள்ள கட்டடக்கலை நிர்மாணிப்பு, ராஜராஜ சோழன் தன் மனைவிக்காக நிர்மாணிக்கப்பட்ட இரண்டாம் சிவாலயம். சரி, அதை நாங்க எடுப்போம், அது மிக பொருத்தமாக இருக்குது. ஏன்னா ராஜராஜ சோழன் அமைச்சான் வந்திருக்குது, யாருக்காக அமைச்சான், மனைவிக்காக அமைச்சான் வந்திருக்குது, இரண்டாம் சிவாலயம் என்ற பெயரும் வந்திருக்குது. ரெண்டாவது வந்து பெயரும் அந்த ஊடகமும் தானே வந்திருக்குது, அதனால அது டீடைல்ஸ் வந்து முதலாவது விடையில கூடவாக இருக்குது. இல்ல எந்த விடைய வந்து நிராகரிக்கலாம்னு சொன்னா, மூன்றாவது விட பொதுவான ஒரு விடை. இந்த சிவாலயம் வந்து இது மட்டும் இல்லையே, நிறைய சிவாலயங்கள் இருக்குது, அதுல ஒன்றுதான் இது. தென்னிந்திய பூஜை வழிபாடு நிர்மாணத்தை, தென்னிந்தியர்கள் ரைட், அதுவும் சரி, அது பொதுவான விட தான், சோழர்கள் தான் அமைச்சாங்க ரைட். அடுத்தது வந்து பிள்ளையான விடை பாருங்க, அஞ்சாவது முதலாம் சிவாலயம் என்று தரப்பட்டிருக்குது, அது பிள்ளையான விடை. அப்ப 1, 2, 3, 4 எது மிக சூட்டபிள்னு பாருங்க. அந்த அவ்வளவுக்குள்ள நீங்க கம்பேர் பண்ணக்குள்ள உங்களுக்கே தெளிவான தீர்மானம் ஒன்று வர முடியும். முதலாவது விட தான் தெளிவாக விடையளிக்கக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படும். இங்கு காட்டப்பட்டுள்ள அஜந்தா குகையானது 34வது சைத்திய மண்டபம் ஒன்றின் உட்பகுதி, இரண்டாவது விட. சரிதானே? இங்கு காட்டப்பட்டுள்ள தேவாலயம் 35வது விடைய பாருங்க, நைநதிக்கரையின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள லக்ஸோர் தேவாலயம் ஆகும். இது டிரெக்டா பெயர் தரப்பட்டிருக்கிறது. அப்ப 35வதும் உங்களுக்கு இலகுவாக விளங்கியிருக்கும் ரைட். அடுத்தது ஒன்று நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த படம் சம்பந்தமா தனிய ஒரு வகுப்பை நான் செஞ்சேன் உங்களுக்கு, அதாவது எப்படி திறனாய்வு செய்தல், என்ன எப்படி அந்த ஓவியத்தை திறனாய்வு செய்தல்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு நான் எடுத்துக்கொண்ட சாம்பிளே இந்த ஓவியம் தான். அதாவது பறவை வேட்டை, குருடு தடை என்று சொல்லக்கூடிய வேட்டையாடுகின்ற சம்பவம் தான். அப்ப இதை பத்தி நீங்க சுருக்கமா தெரிஞ்சு வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா, இலகுவா டக் டக்னு நீங்க மார்க் பண்ணிக்கொண்டே போகலாம். உதாரணமா பாருங்க, எகிப்திய கலை வரலாற்றுல ஓவியக்கலை மிக முக்கியத்துவம் பெறுது. அதுல வந்து திப்பஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உள்ள புதைக்குழி ஒன்றுல கண்டெடுக்கப்பட்ட ஒரு பிரமிட் சுவர்கள்ல, தேவாலயத்துல சுவர் ஒன்றுல அமைக்கப்பட்ட ஒரு சுவர் ஓவியத்துடைய எச்ச பகுதியாக நாங்க இதை பார்க்கலாம் ரைட். அப்ப அப்படி பார்த்தோம்னா, பிரபு ஒருவர் தன்னுடைய குடும்பத்தோட படகுல ஏறி என பறவை வேட்டையில ஈடுபடுகின்ற காட்சியாகத்தான் இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த காட்சியைத்தான் இதுல வந்து பிரதிபலிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை அடுத்தது வந்து சொல்லுவது, இயற்கையாகவும் இதுல வந்து மரபு ரீதியான பண்புகளையும் வந்து பரப்புகளை சமநிலைப்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது நாங்க பார்க்கணும். கம்போசிஷன் அதுல வந்து இயற்கை தன்மை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மரம் செடி கொடிகள், பப்பரஸ், இந்த மலைச்செடிகள், அதே போல பறவைகள், அதெல்லாம் இயல்பாகவே
யதார்த்தத்தை வெளிப்படுத்தி உள்ள உயிரூட்டமாக நேச்சுரலிசம் வரையப்பட்டிருக்குது. அதே நேரத்துல வந்து மனித உருவங்களை பார்க்கின்ற பொழுது தட்டையாக பக்க தோட்டத்துல ஒரு இரு பரிமாணம் சார்ந்த மோடிமைப்படுத்தப்பட்ட உருவங்களாக வரையப்பட்டிருக்குது. அப்ப இயற்கை தன்மையும் காணப்படுது, அதே நேரத்துல வந்து செயற்கையான பண்பாடுகளும் இதுல பேசப்படுறது நாங்க பாக்கிறோம். அடுத்து வந்து இதுல பிராணிகளோட உருவங்கள் இயற்கை தன்மையையும் மனித உருவங்கள் வந்து மரபு ரீதியாகும், அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ட்ரெடிஷனலாக அவங்களுடைய அந்த மரபுல வந்து பக்க சாயல்ல தட்டையாக வரையப்பட்டிருக்கிறது என்பதை நாங்க பாக்குறோம். ரைட், அப்ப இந்த ஓவியங்களை பார்க்கின்ற பொழுது அழகை அழகையாக ரசிப்பு தன்மையோட இயற்கை ஒழுங்கமைக்கின்ற விதம் எல்லாம் அற்புதமாக காட்டப்பட்டிருக்கிற ஒரு விதத்தை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. இதை வச்சு கொண்டு நாங்க வினாவை அணுகுவோம் சொல்லி சொன்னா, அணுகுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்க, இந்த ஓவியம் திபஸில் உதயக்குழியில கிடைக்கப்பட்டது, நேரடியாக தரப்பட்டிருக்கிறது விட. இந்த ஓவியத்தின் கருப்பொருளாக அமைவது உண்டாத விடையே பாருங்க. அதுல பிரபு ஒருவர் தனது குடும்பத்துடன் படகுல ஏறி செல்லுதல் இந்த காட்சியை பாருங்க, இது பொதுவான விடையாக காணப்படுது. 38வது பாருங்க, இந்த ஓவியம் ஒழுங்கமைக்கின்ற பொழுது 5வது விடையை பாருங்க, நான் சொன்ன விஷயம் அப்படி இருக்குது, அது உங்களோட இதுல தரப்பட்டிருக்கிறது. அப்படி இயற்கையானதும் மரபு ரீதியானதுமான வடிவ பரப்புகள் வந்து பேணப்பட்டிருக்கு, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல நேச்சுரலிசத்தையும் காட்டியிருக்கிறாங்க, மரம் செடி கொடிகள் ஊடாக, அதே போல மரபு ரீதியான ட்ரெடிஷனல் பாங்கான இதுவும் அவங்களோட காணப்படும். அடுத்து 39வது, மரபு ரீதியான கோடுகள் வர்ண கோலங்கள் பின்பற்றப்பட்டுள்ளன, அதை நாங்க எடுக்க இயலாது. அடுத்தது பாருங்க, 2வது விடைய பாருங்க, பிராணிகளின் உருவங்கள் இயற்கையாகவும் மனித உருவங்கள் மரபு ரீதியாகவும் வரையப்பட்டுள்ளன, என்ன எடுக்கலாம்? 29வதுக்கு 2வது விடைய பாருங்க. அப்ப 40வது கேள்வியை பாருங்க, கடைசி கேள்வி. இன்று நாங்கள் பகுதி 1 பாடப்பரப்பில் கடந்த கால வினாத்தாள் ஒன்றை மீட்டியிருந்தோம். இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் நம்புகின்றோம். இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். பெல் பட்டனை அழுத்துவதனூடாக எமது புதிய காணொளிகளை நீங்கள் கண்டு பயன்பெற முடியும். பிறருக்கு இந்த அறிவை சேர்ப்பிப்பதற்காக ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.